Hello friends, welcome to our channel. நான் உங்களுடைய துர்காதுரை ராஜன். இன்னைக்கு நான் நெல்லிக்காயை சாப்பிடலான் இருக்கேன். ஏன்னால் நெல்லிக்காயில தான் விட்டமின் சி இருக்கு. அதான் நம்ம பாடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். ஸோ அப்படியே சாப்பிடலாமா? ஐயோ, சாப்பிட முடியாதுங்க, ஃபுல்லாக புளிக்கும். அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? நெல்லிக்காய் ஜூஸ். நல்லா டேஸ்டியான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மிக்சியில் இஞ்சி, நெல்லிக்காய் வெட்டி வச்ச மூணு நெல்லிக்காயை உள்ளே சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சிட வேண்டியதான். நம்ம இப்போ அரைச்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து வடிகட்டணும். அது வந்து வடிகட்டினாக்கா வந்து சக்கை மாதிரி ஒன்று வந்து இருக்கும், அதை எடுத்துருங்க. அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு குடிக்கும்போது ஜூஸை. இப்போ இந்த மாதிரி ஒரு சக்கை இருக்கும், அது வந்து வேஸ்ட்டு, அது வேண்டாம், அது தூக்கி எடுத்துருங்க. இப்போ வந்து இந்த ஃபில்டர் பண்ணின ஜூஸில் நம்ம வந்து சால்ட் சேர்த்துக்கிறோம், அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து சர்க்கரையை வந்து சேர்க்குறோம். சர்க்கரை வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது தேவைக்கேற்ப சர்க்கரையை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து சப்ஜாவதை 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சது, ஸோ அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறோம். சப்ஜாவதை கண்டிப்பாக செய்யுங்க, உடம்புக்கு குளிர்ச்சி. அதுக்கப்புறமா சர்க்கரையை தான். இப்போ நம்ம இதை வந்து ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடலாம். வாவ், அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடியாக இருக்குது. வாவ், இந்த சப்ஜா வதையை பாருங்களேன், கீழே வந்து ஒரு மாதிரி ஆரம்பித்து மேலே டாப்பில் வந்து இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ சப்ஜா வதை மேலே இருக்குன்னு? நம்மளோட சுவையான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடியாக இருக்குது. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னடா சப்ஜா சீட்ஸ்லாம் எப்படி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? மேலே அது எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கங்க. ஏன் பாருங்கள், இவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி குட்டியாக இருக்கிறத 10 நிமிஷம் நம்ம வந்து தண்ணி போட்டு ஊற வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பெருசு பெருசாக ஆகிடுங்க பார்த்தீங்களா? அதனால சப்ஜா சீட்ஸ் போட்டு பாருங்கள். அது வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து எல்லா சர்பத்துலேயும் வந்து போடுவாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக சப்ஜா சீட்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். செம்ம சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எங்ககிட்ட கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் டிங்கில் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.